வெல்கம் டு ஜாய் கிச்சன். இன்றைக்கி வந்து 100 கிராம் வெள்ளை சுண்டல் எடுத்து ஊற வச்சுட்டு 8 மணி நேரம் ஊற வச்சு கழுவி வச்சுருக்கிறேன். கொஞ்சம் தண்ணி ஊற்றி வச்சுருக்கிறேன். இப்போ இது கூட நம்ம எல்லாமே பச்சையாக போட போகிறோம். மசாலா வெங்காயம் எல்லாமே பச்சையாக போட போகிறோம். இது கூட வந்து 1 டேபிள்ஸ்பூன் மல்லித்தூள், 1 டேபிள்ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் மிளகு அதாவது காஷ்மீரி மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் தனி மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா. இது எல்லாத்தையுமே போட்டுடலாம். கொஞ்சமாக கருகப்பில் மல்லி இலை, இது கூட 2 தக்காளி, 2 பெரிய வெங்காயம், 1 பச்சை மிளகாய், இதையுமே போட்டுடலாம். இது கூட 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கோங்க. நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாம் தீந்துருச்சு, பாட்டில் கழுவி வச்சுருக்கிறேன், அதுலேயும் 1 டேபிள்ஸ்பூன் இருக்கும். இந்த மாதிரி கண்ணாடி பாட்டில் நீங்கள் அரைச்சி வச்சிட்டிங்கன்னா ரொம்ப நாளைக்கு வரும். கொஞ்சம் உப்பு போட்டு கொஞ்சம் ஆயில் ஊற்றி அரைக்கணும். அது இப்படி இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைக்கிறதுன்னு வீடியோ போட்டிருக்கிறேன் பாருங்கள். இதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம், நல்லா கலந்து விட்டுக்கலாம். அப்போ நல்லா கலந்து விட்டாச்சு, இது முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டீஸ்பூன் போட்டிங்கன்னா போதும், ரொம்ப போட்டிங்கனாலும் பச்சை வாட வரும். நம்ம பச்சையாக எல்லாமே போடுறோம் இல்லையா. இப்போ குக்கரில் வச்சு அடுப்பில் வச்சு இந்தளவுக்கு முங்குற அளவுக்கு தண்ணி வச்சுக்கோங்க. இன்னும் கூட கொஞ்சம் ஊற்றிக்கலாம். நம்ம கடைசியில் தான் தாளிக்க போகிறோம், சும்மா கொஞ்சமாக மேலாப்பில் ஆயில் ஊற்றிக்கலாம். இப்போ மூடி போட்டு வெயிட் போட்டு 5 விசில் விட்டு ஆஃப் பண்ணிவிட்டு ஸ்டீம் எல்லாம் போனதுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போ ஸ்டீம் எல்லாம் போயிடுச்சு, ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ நல்லா கொதிக்க விடணும், நம்ம இப்படியே விடக்கூடாது, நல்லா கொதிக்க விடலாம். இந்த வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா கரைஞ்சி வரும், அந்த அளவுக்கு கொதிக்க விடணும். இது பக்கத்து அடுப்பில் மாற்றி சிம்மில் வச்சு அப்படியே கொதிக்க விடலாம், அதுக்குள்ளே தாளிச்சிக்கலாம். இந்த அடுப்பில் அப்படியே சிம்மிலையே வைங்க, வச்சு நல்லா இப்படி கலந்து விட்டுக்கோங்க, அப்பப்போ மசிச்சு விட்டுக்கோங்க. கொஞ்சம் கடலையும் இப்படி மசிச்சு விட்டிங்கன்னா நல்லா கெட்டியாக வர. நம்ம தேங்காய் எதுவும் அரைச்சி ஊற்ற போகிறதில்ல. வேணும்னா உங்களுக்கு இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக தேங்காய் அரைச்சி ஊற்றிக்கோங்க, தேங்காய் சோம்பு கூட அரைச்சி ஊற்றிக்கோங்க. நான் தேங்காய் ஊற்றாமல் தான் வைக்க போகிறேன். இப்படி நல்லா மசிச்சு விட்டோம்னா நல்லா கெட்டியாக இருக்கும். இது கொதிக்கட்டும், வாட்டருக்கு சிம்மில் கொதிக்கட்டும், இந்த பக்கம் தாளிச்சு விட்டுக்கலாம். தேங்காய் ஊற்றி தாளிங்க ரொம்ப நல்லாயிருக்கும். இது கூட 1 பிரிஞ்சி இலை, 2 பட்டை, 1 கல்பாசி, கொஞ்சம் அன்னாச்சி, கொஞ்சம் 2 ஏலக்காய், 3 கிராம்பு, கொஞ்சமாக சோம்பு, இதெல்லாம் எண்ணெயில் போட்டுடலாம். இது கூட கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். ஒரு 1/2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுட்டு அதையும் போட்டுக்கலாம். இந்த வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம். இப்போ வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினது, இது கூட கொஞ்சமாக தேங்காய் திருவல் வச்சுருக்கிறேன், இதே இந்த எண்ணெயில் வதக்கிக்கலாம். நல்லா வதக்கி போட்டோம்னா நல்லாயிருக்கும் வாசனையை. இப்போ பாருங்கள் தேங்காய் நல்லா வதங்கிடுச்சு, இந்த அளவுக்கு ப்ரௌன் கலரில் வதக்கிக்கோங்க. இப்போ எடுத்து குழம்புல கொட்டிடலாம், நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ 5 நிமிஷம் அப்படியே கொதிக்க விடலாம். பாருங்க முதல்ல இருந்ததுக்கு இப்போ நல்லா வெங்காயம் எல்லாம் தக்காளி எல்லாம் நல்லா கரைஞ்சிருச்சு. இப்படி கொஞ்சம் மசிச்சு விட்டிங்கன்னா நல்ல குழம்பும் கெட்டியாக இருக்கும். இப்போ நான் அப்படி மசிச்சு விட்டேன், 1/2 கடலையும் அப்படியே மசிச்சு விட்டேன். அப்புறம் 5 நிமிஷம் மூடி போட்டு அப்படியே சிம்மிலையும் கொதிக்க விடலாம். இப்போ பாருங்கள் குழம்பு ரெடி ஆகிடுச்சு, நல்லா மசாலா வாடை பச்சை வாடை போயிடுச்சு, எண்ணெய் எல்லாம் தெளிஞ்சு நிற்கிது பார்த்தீங்களா. இப்போ நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ கடலை குழம்பு ரெடி. இது இட்லி தோசை சாதத்துக்கு எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும், சப்பாத்தி பூரி புரோட்டாக்கு எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இது கூட கொஞ்சமாக மல்லி இலை தூவி அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இதுபோல் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்தேன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். நம்ம எப்போ மசாலா வதக்கி எல்லாம் போடுறதுக்கு இந்த மாதிரி ஒரு முறை நீங்கள் செஞ்சு பாருங்கள்.